அற்புதங்கள் வேறு, அடையாளங்கள் வேறா, அல்லது இரண்டும் ஒன்றா? முதல் கேள்வி. இரண்டாவது, அற்புதங்கள் அந்த மனிதனை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா, அல்லது அவன் பிரசங்கத்தை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா? அடுத்து, அது நல்லவர்களுக்கு மட்டும் அற்புதங்களை தேவன் வைத்திருக்கிறாரா, அல்லது தீயவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கர்த்தர் அற்புதங்கள் வச்சிருக்கிறாரா? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னா, அற்புதம்ன்றது டெய்லி சாப்பிட்ற பிரெட்டா, இல்லை என்னைக்கோ சாப்பிட்ற கேக்கா? இயேசு சொன்னார் அப்பம். அப்பம் எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, அன்றன்றுள்ள அப்ப கையெழுத்து. அப்ப அப்பத்தை தூக்கிட்டு என்ன போட்டுக்கலாம்? அங்க அற்புதம் போட்டிருக்கலாம். இப்ப நீ இப்படி ஜெபம் பண்ணலாம், அன்றென்று நடக்க வேண்டிய அற்புதங்களை எங்களுக்கு அன்றென்று. இனி டெய்லி அற்புதம் கையெழுத்து. அற்புதங்கள்ல ரெண்டு வகையான அற்புதம் இருக்கு, ஒன்று பாசிட்டிவ் மிராக்கிள், இன்னொன்னு நெகட்டிவ் மிராக்கிள். எல்லாம் சொல்லுங்க. லேவியனாய மோசேக்கு பஞ்சாயத்தை கொடுத்தவங்க மத்த 11 கோத்திரம் இல்ல, சொந்த கோத்திரம் தான். என்னைக்குமே பஞ்சாயத்தை கொடுறேன், அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் கிடையாது. நம்ம அண்ணாண்ணா இருக்கிற கம்மாக்கார என்ன சொல்றீங்க, செங்கல்பட்டு சேலம் இந்த வட்டாரத்துக்குள்ள தான் வருது. என்ன சொல்றீங்க, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் இல்லை? ஆமா, செய்தியெல்லாம் கிளீனா போயிட்டு தான் இருக்கு. முதல் வசனம் சொல்றது, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் வைத்திருக்கிறார், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், கையெழுத்து, சிலரை தீர்க்க தரிசியாகவும், சிலரை கையெழுத்து, சிலரை 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 எஸ்டாப்ளிஷிங் தி லீடர்ஷிப், எஸ்டாப்ளிஷிங் தி லீடர்ஷிப். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எப்பொழுதும் தன்னுடைய அற்புதங்களை தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பதற்காக செய்கிறார். கரங்களை திரிக்கத்துக்கு அன்றி சொல்வோம், அவர் தள்ளும்புகிறால் சுகமானோம் என்கிற வார்த்தை இருக்கிறது உண்மை என்றால், அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்கு தேவன் அற்புதங்களின் சரீரத்தில் செய்கிறார்.